நாங்கள் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்றது மாதிரி நாங்கள் வந்து குட்டி மோடியோ சட்டி மோடியோ அந்த மாதிரி எதுவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அண்ணாமலை வரலாறு தெரியாமல் தான் பேசுகிறாரு. அண்ணாமலை ஏதாச்சும் தெரிஞ்ச வரலாறு பேசியிருக்காராம் பாருங்கள். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, படிக்காத மேதை நரேந்திர மோடிங்கிறாரு. ஆனால் மோடி வந்து நான் படிச்சிருக்கேன், குஜராத் யூனிவர்சிட்டியில் படித்தேன், டிகிரி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா செஞ்ச அந்த மாபெரும் புரட்சியோடு போயிட்டு இன்றைக்கி தற்கூரியான ஒரு அண்ணாமலை ஒப்பிடுறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ராம் லிங்கன்ற மாபெரும் தலைவரை கொண்டு போய் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளோட ஒப்பிட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். மகாராஷ்டிராவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்திலேயே 170 கோடி அளவுக்கு ஊழல் பண்ண ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் வந்து ஊழலற்றவர் ஆயிடுறாரு. இல்லை கட்டாய இந்தியை நாங்களும் எதிர்க்கிறோன்னு அண்ணாமலை, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கருப்பு திராவிடம் தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா அண்ணாமலை யாராச்சும் திராவிடன் ஒத்துக்க முடியுமா? அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் நாக்பூரோட அடிவருடி. 8 ஆண்டுகால மோடி சாதனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை வந்து கலைச்சி விடுறது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மதுரை பாலா அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் 8 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு எங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. பாஜகவினர் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபமாக ஒரு கூட்டத்தில் திரு அண்ணாமலை பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு குட்டி மோடியாக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் திமுக வந்து குடும்ப அரசியல் செய்கிற கட்சி, சமூக நீதினு அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்கள் தலைவருக்கு வந்து குட்டி மோடி ஆகணுன்ற அவசியமோ தேவையோ வந்து கிடையாது. ஏன்னு கேட்டால் என்ன, அதை ரொம்ப கேஷுவலாக சொல்லணும்னா, நாங்கள் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தது ஒரு எமர்ஜென்சிங்கிற ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்கு நுழைஞ்சு அவர் வந்து தனது உழைப்பால், தியாகத்தால், முயற்சியால் வந்து படிப்படியாக தான் வந்து இன்றைக்கி அந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவர் மாதிரி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் வந்து சொல்வதை செய்வோம், சொன்னதை தான் செய்வோம், செய்கிறதை தான் சொல்லுவோன்ற மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு ஓராண்டு கால ஆட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆட்சின்ற ஒரு சூழலில் வந்து போயிட்டுருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடந்த 8 ஆண்டுகளாக அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும், இன்னும் சொல்லப்போனால் 99% வந்து அவர் நிறைவேற்றவே இல்லை. அதை மறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேக்காக வந்து அறிவிப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டமாக போய் போய். ஏன் சொன்னால், அந்த ஃபேக்ட் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி சொன்னார். ஆனால் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் 10 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 1.5 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேர், நீங்கள் சொன்னபடி 3 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அப்போ அது வந்து செய்யவே இல்லை. அப்போ வந்து போலியான வாக்குறுதி. எப்படி ஒரு கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்ன சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து ஒழிக்காமல் இருக்காரோ, அது மாதிரி ஒவ்வொரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது எதுவுமே இன்றைக்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி வீரர்கள்னு சொல்ல அக்னிபத்துன்னு சொல்கிறாங்களே இராணுவத்தில், அதுலேயும் அவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாமல் ஒரு 4 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து கடைசி வருஷத்தில் வந்து எடுத்த 75% பேரை வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, அதாவது படிப்பு தான் முக்கியம், நீ படிக்காமல் சாதித்தவன் ஒருத்தரை காட்டினீங்கன்னா நான் படித்து சாதித்த பல பேரை காட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு எங்கள் தலைவர் பேசுகிறார். ஆனால் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசுகிறாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்து பக்கோடா போட்டிங்கன்னா கூட அது ஒரு வேலை வாய்ப்பு தான் அப்படின்ற அளவுக்கு இளைஞர்களை வந்து ஒரு தவறான திசையில் வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து குட்டி மோடியோ சட்டி மோடியோ அந்த மாதிரி எதுவும் ஆக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பாஜக 8 ஆண்டு காலத்தில் பாஜக பற்றின ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது அண்ணாமலை சொன்னார், நாங்கள் வந்து 17 ஸ்டேட்டில் வந்து ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆக்சுவலாக 15 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆள்ற அந்த 15 மாநிலங்களில்
ஊழல் வந்து அவ்வளோ ஊழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மத்திய பிரதேசில் வியாபம் தொடங்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தில் ஊழல் செஞ்ச அந்த தலைவர்களை தான் நரேந்திர மோடி வந்து ஒன்றிய அமைச்சரவையில் வந்து அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்து அலங்கரிச்சிட்டு இருக்கிறார். அதனால அங்கேயும் வந்து ஊழல்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்றைய ஒன்றிய அரசு ஊழல் செய்ததுன்னு சொல்ல, ஒன்றிய அரசுக்கான ஊழல் ஏற்கனவே ரஃபேல்லேருந்து நிறையா வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை மீடியாவும் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணலை. அவர்களுக்கு ஆதரவாக வந்து இந்தியாவின் பல்வேறு அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட துறைகளும் அவருக்கு ஆதரவாக இருக்குன்றதுனால இந்த ஊழல்கள் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு மகாராஷ்டிராவில் இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயத்துலேயே 170 கோடி அளவுக்கு ஊழல் பண்ண ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் வந்து ஊழலற்றவர் ஆயிடுறார். இப்போ பிஜேபி ஊழலை எப்படி ஒழிக்குதுன்னா நாட்டில் இருக்க ஊழல்வாதிகளை பூரா தங்கள் பக்கம் இழுத்துட்டு அந்த இடியையும் சிபிஎச்சும் மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வந்து ஏதோ புனிதர்கள் மாதிரி அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்களே தவிர இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. திமுக சமூக நீதி பேசுகிற கட்சி, சமூக நீதி பேசுகிற கட்சி இப்போ குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரௌபதி முர்முவை ஆதரிக்க தயாராக இருக்கா? அதாவது சமூக நீதி பேசுகிற கட்சி தான், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. சமூக நீதிக்காகவே காலமெல்லாம் உழைத்து கொண்டிருக்கின்ற இயக்கம் அப்படின்னா அது திமுக. ஆனால் இன்றைக்கி நாட்டில் நடக்க போகிற தேர்தல் அப்படிங்கிறது இருபெரும் கொள்கைக்கு, அதாவது சமூக நீதிக்கும் சமூக நீதிக்கு எதிர் வந்து ஒரு அணியும் நடத்துகின்ற ஒரு மோதல்ன்றது மாதிரி. அப்போ சமூக நீதிக்கான ஒரு அமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சமூக நீதிக்கு எதிரான அணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்தெந்த கொள்கைக்கு அவங்களுடைய கொள்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனாதன கொள்கையான சிந்தனையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எஸ்கேபிசத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை கோத்ரா கலவரம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முஸ்லீமுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரி அப்துல் கலாம் அறிவிப்பு வந்தது. இப்போ இதற்கு முன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து நாங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே இந்த ஆட்சி இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரிசாவில் ஒரு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போகிறப்ப அவரும் அவர் மனைவியும் போகிறப்ப அங்கே இருக்க சனாதனவாதிகளை வந்து தள்ளி விட்டுட்டு அவருக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இன்னை நாளைக்கு மர்மு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள் வர்றதில் எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா அவர் யாரால் நிறுத்தப்படுறார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன், அதாவது திமுக ஒரு வேட்பாளரை கைகாட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து முத்தமிழறிஞர் கலைஞர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க 82ல், அதாவது யாரை குடியரசுத் தலைவரை அடுத்து கொண்டு வரணும்னு கேட்கும்போது வெங்கட்ராமனை வந்து யோசிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அப்போ தலைவர் சொல்கிறாரு நீங்களும் உயர் வகுப்பு வெங்கட்ராமனும் உயர் வகுப்பு, அதனால் நாட்டின் உயரிய பதவியில் வந்து இப்படி ரெண்டு பேர் வந்து உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவங்க இருக்கிறது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து அடுத்து நரசிம்மராவை பேரை சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, அதனால் நீங்கள் வந்து ஜெயில் சிங்கை வந்து வட இந்தியாவில் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அவரை வந்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. தலைவர் பரிந்துரைத்தவர் வந்து அன்னைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு குடியரசுத் தலைவர். அதே மாதிரி நாங்கள் வந்து திரு கே ஆர் நாராயணன் அவர்களை வந்து குடியரசுத் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் பரிந்துரைக்கும் போதும் அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையாக இருந்தார். ஆனால் ராம்நாத் கோவிந்தால் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கருத்தை அல்லது ஒரு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குமா? இருந்ததே கிடையாது. அதே மாதிரி தான் திரௌபதி முர்மு அவங்க வந்தாலுமே நாளைக்கு வந்து அவங்க இந்த அரசு அமித்ஷாக்கு எதிராக அமித்ஷா கிட்டையோ நரேந்திர மோடிக்கிட்டையோ ஒரு பரிசீலனை ஒரு கருத்தை ஃபார் ரீகன்சிடரேஷன் அனுப்பக்கூடிய இடத்துலையோ ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல கூட இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மர்மு வந்து அவங்களுடைய ஊரில் வந்து இன்னும் அது என்ன அந்த மின்சாரமே வரலன்ற ஒரு சூழ்நிலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாளேடுகள்லாம் செய்தி வந்திருக்கு. 2 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கூட பழங்குடி மக்களுக்காக அவங்க வந்து செய்யலை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்கள ஆதரிக்கிறது இல்லை, ஒரு அடையாளத்துக்காக பாஜக செய்துன்னு உங்கள் பார்வையில் இருக்கட்டுமே, அதையே மற்ற கட்சிகள் செய்கிறது இல்லை. இல்லை இல்லை, மற்ற கட்சிகள் நாங்கள் அடையாளத்துக்காக செய்ய வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்த இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கான அவசிய தேவை என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு. அதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார்? இங்கே திமுக. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா விபி சிங் அவர்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்தார். அப்போ அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்ன்றக்கா அவர் ஆட்சியை கவிழ்த்தது வந்து பாஜக. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பை வந்து பறிச்சு உயர்சாதி வகுப்புக்கு வந்து கொண்டு போய் எக்கனாமிக் ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போது அவனுடைய வேலை வாய்ப்பு படிப்பெல்லாம் பறிச்சுட்டு வெறும் அடையாளத்துக்கு அந்த சமூகத்திலேருந்து யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? இல்லை, அந்த அடையாளத்தை மற்ற கட்சிகள் ஏன் செய்யலை? அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நான் சொல்கிறேன்ல, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஜெயில்சிங்கை கொண்டு வந்ததும் சரி, ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த கேஆர் நாராயணனை ப்ரொப்போஸ் பண்ணதும் சரி, பெண்ணான திருமதி பிரதிபா பாட்டீல் அவங்கள கொண்டு வந்ததும் சரி, இது எல்லாமே ஏற்கனவே திமுக செஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் அந்த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்ற அந்த மூன்று தூண்களிலுமே முக்கியமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒரு ஸ்பீக்கராக கொண்டு வந்ததுன்னு இப்படி எல்லாமே ஏற்கனவே வந்து திமுக முன்னெடுப்பில் தேசிய அளவில் வந்து நடைபெற்றிருக்கு. இப்போ இவங்க செய்யறதுங்கிறது எதுவுமே புதுசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அப்போ அண்ணாமலை தெரியாமல் சொல்கிறாரா? யார்? ஆமாம், அண்ணாமலை வரலாறு தெரியாமல் தான் பேசுகிறாரு. அண்ணாமலை ஏதாச்சும் தெரிஞ்ச வரலாறு பேசியிருக்காராம் பாருங்கள். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, படிக்காத மேதை நரேந்திர மோடிங்கிறாரு. ஆனால் மோடி வந்து நான் படிச்சிருக்கேன், குஜராத் யூனிவர்சிட்டியில் படித்தேன், டிகிரி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா 1970களில் காமராஜர் முதல்வராக இருந்தார் அப்படின்னு சொன்னார். அது வந்து 62க்கு முன்னாடியே காமராஜர் 62 வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டு வரலாறும் தெரியாது, தேசிய வரலாறும் தெரியாது, இவர் எப்படி ஐபிஎஸ் வாங்கினாருன்னு தெரியலன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு ஒரு தற்கொலைத்தனமாக தான் பேசுவார். அன்று அண்ணாவால் ஆட்சி மாற்றம் நடந்தது காங்கிரஸுக்கு எதிராக, இன்று திமுக எதிராக அண்ணாமலை அந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவார்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அதாவது நயினார் நாகேந்திரன் பண்ண ஒப்பீடு வந்து மிகவும் தவறான அல்லது புரிதலற்ற ஒரு ஒப்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அண்ணா செஞ்ச அந்த மாபெரும் புரட்சியோடு போயிட்டு இன்றைக்கி தற்கூரியான ஒரு அண்ணாமலை ஒப்பிடுறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ராம் லிங்கன்ற மாபெரும் தலைவரை கொண்டு போய் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளோட ஒப்பிட்டா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அந்தளவுக்கு கேவலமாக தான் நயினார் நாகேந்திரனோடது இருக்குது. ஏன்னா அண்ணா வந்து தமிழ் மக்களுக்காக, தமிழுக்காக சிந்தித்தவர், உழைத்தவர், இங்கே கொள்கை வகுத்தவர், இந்த மாநில உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நாளெல்லாம் உழைத்தவர், பேசியவர். அண்ணாமலை யார்? குஜராத்தில் இருக்கிற அந்த பனியா சேட்டுவங்களுக்கும் நாக்பூரில் இருக்க மார்வாடிகளுக்கும் எடுபுடி வேலை செய்ய அவங்க கொடுத்தனுப்பிய எஜெண்டாவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும்னு துடிக்கிறார். தான் எந்த இதில் இன்றைக்கி அண்ணாமலை ஐபிஎஸ், அண்ணாமலை பிஎஸ்ஜி டெக்னாலஜியில் படித்தேன், அண்ணாமலை ஐஏஎம்மில் படித்தேன்னா அது எல்லாமே பிஎஸ்ஜியில் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. அதே மாதிரி அங்கே ஐஏஎம்மில் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பரிந்துரையில் வந்து மன்மோகன் சிங் கொண்டு வந்த அந்த இதில் தான் படித்தார் அவர். இப்போ ஐபிஎஸ் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா விபி சிங் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இன்னைக்கு போய் இந்த சமூக நிதிக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தனக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சோ அந்த வாய்ப்பு அண்ணாமலை சார்ந்த சமூக இளைஞர்களுக்கே இன்னைக்கு கிடைக்காமட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே 27 பேர் தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறான். அப்போது தனக்கு கிடைச்ச அந்த நீதியை வந்து பார்த்தீங்கன்னா தான் சார்ந்த சமூகத்துக்கும் தன் இனத்துக்குமே அது கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிறாப்புல. அப்போ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு அதற்கு வந்து நாளெல்லாம் பொய் பேசிகிட்டு இருக்கிற ஒரு அண்ணாமலையை வந்து தமிழ்நாடே போற்றுகின்ற, மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களோட ஒப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனோட தற்கூரித்தனம் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரனுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா அவர் அதிமுக விட்டு முதல் பாஜகவுக்கே போயிருக்க மாட்டார்னு வச்சுங்க. தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் திமுக ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க வந்து அதெல்லாம் முன்னெடுத்துட்ருக்காங்க. என்னென்னா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் சேர்த்து கொண்டு வரணும்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மோடி அரசுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு ஆட்சி செலுத்துகிற ஒரு அரசாங்கம் கிடையாது. அவங்க வந்து நம்ம ஆளுநர் ரவி சொன்னது மாதிரி சனாதனன்றதை மட்டும்தான், நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அங்கேருந்து என்ன சொல்லி விட்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா 2024 இவங்க சொல்கிறபடி எல்லா மாநிலத்துக்கும் தேசிய அளவுக்கும் ஒரே தேர்தல் நடத்துகிறாங்கன்னா, ஒரு இப்போ மகாராஷ்டிரா மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னால் அடுத்த 3 ஆண்டுகள் அந்த மாநிலத்துக்கு என்ன இருக்கும், யார் முதல்வராக இருப்பா, அல்லது இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டில் இங்கே அதிமுகவை உடச்சி அந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணாங்களோ, மகாராஷ்டிராவில் செஞ்சாங்களோ, மத்திய பிரதேசில் செஞ்சாங்களோ, இந்த மாதிரி ஒன்றொன்னே செஞ்சுட்டு மாநிலத்துக்கு வந்து முதல்வர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து மாநிலங்களை எல்லாத்தையும் முனிசிபாலிட்டி மாதிரி ஆக்கணுன்ற ஒரு கட்டத்தில் தான் இவங்க இருந்துகிட்ருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இந்த தேசிய கொள்கைன்னு ஒன்று இப்போ கொண்டு வந்தாங்க பாருங்களேன், நியூ எஜுகேஷன் பாலிசி, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதோட முதற்கட்டமாக நேற்று குஜராத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, சான்ஸ்கிரிட்டை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக குஜராத்தில் இருக்க 1வதுலேருந்து 10வது வரைக்கும் அவனுக்கு கட்டாயம் சான்ஸ்கிரிட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கெலாம் என்ன சுற்றறிக்கை அனுப்ப சொல்கிறாங்க, வாரத்தில் 6 பீரியட் வந்து சான்ஸ்கிரிட் பீரியட் இருக்கணுமா.
நான் கேட்குறேன், சான்ஸ்கிரிட்டை படிச்சுட்டு அது ஒரு செத்த மொழி, அது வந்து எதுக்கு மக்கள் பயன்படுத்தாத ஒரு மொழியை வாரத்தில் 6 பீரியட் ஒருத்தன் படித்து 10th வரைக்கும் படிச்சுட்டு எங்கே போக போகிறான்? கோயில் வேலைக்காக போக போகிறான். கோயிலுக்கு வேலைக்கே போகிறக்கே வட இந்தியாவில் தான் சம்ஸ்கிருதம் வந்து அவன் அதுக்கு மட்டும்தான் பயன்படும்னு நினைக்கிறேன். அதை விட்டு வேறு எதுக்குமே சமஸ்கிருதம் பயன்படாத மொழி. ஃப்ரெஞ்சை படிக்க சொல்லி, ஜெர்மனை படிக்க சொல்லி, வெளிநாட்டு கூட வேலை போவான், கொரியன் படிக்க சொல்லி. அறிவியல் மொழின்றாங்கல்ல, எது சமஸ்கிருதம் அறிவியல் மொழியா? சமஸ்கிருதம் வந்து பார்த்தோன்னா அடி முட்டாள்களின் மொழி, அதாவது சனாதன மொழி. அது வந்து மக்களுக்கு, மனிதத்திற்கே எதிரான ஒரு மொழின்னு வச்சுங்க, ஏற்றத்தாழ்வுக்கான மொழி தான் சமஸ்கிருதம்னு வச்சுங்க. அதை வந்து அது ஒளிஞ்சு போனதோடு அப்படியே விடுறது தான் வந்து மனித சமுதாயத்துக்கு. செம்மொழியில் அது ஒன்றும் இல்லை. எது செம்மொழியில்? அதாவது அந்த காலத்திலிருந்து இவங்க எல்லாம் வந்து அதற்கான பெருமையை வந்து தூக்கி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நேரு காலத்திலேயே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே உள்ள உட்கார்ந்துட்டு 50s 60s சமஸ்கிருதத்துக்கு இதே அளவுக்கு நிதி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 27 கோடியை ஒதுக்கிட்டு ஒன்றும் இல்லாத யாரும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு 640 கோடி அளவுக்கு ஒதுக்குறாங்க. இது வந்து செத்த மொழி, செத்த மொழி தான். சமஸ்கிருதம் ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சு. எந்த மொழிக்கு அதிகம் தேவைப்படுதோ அப்படி ஒதுக்குறோன்றாங்க. எந்த மொழிக்கு அதிகம் தேவைப்படுது? அது மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியா? அதாவது மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க, மக்களுக்கு அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை மேம்படவோ அல்லது வேலைவாய்ப்புக்கான ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அந்த மொழி எங்கே பயன்படுத்துறீங்க நீங்கள்? அதை என்ன சொல்கிறீங்க? தேவபாசம் தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கற்பனையாக சொல்கிறீங்கல்ல, மேலே வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே பேசுனா பேசிட்டு போகிறாங்க. இங்கே நாட்டு மக்களுக்கு, அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு முற்போக்கு மாநிலத்துக்கு வந்து பிற்போக்கான சமஸ்கிருதம்ங்கிறது தேவையே கிடையாது. இருமொழி கொள்கை தான் இந்தி வேண்டான்ல அண்ணாமலை சொல்கிறாரு. அது அண்ணாமலை இந்தி வேணான்னு சொல்கிறார். அதாவது அண்ணாமலை வந்து அவரோட இலக்கே தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்த சமஸ்கிருதம் இவங்களுக்கு ஹிந்தி திணிக்கிறதுங்கிறது நோக்கமே என்னன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வரணுன்றதா அவங்களோட நோக்கம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு குஜராத்தில் சொல்லியிருக்கிறத நாளைக்கு வந்து இந்தியா பூரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியை நாங்களும் எதிர்க்கிறோன்னு அண்ணாமலை சொல்றோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கருப்பு திராவிடம் தான் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஏன்னா அண்ணாமலை யாராச்சும் திராவிடன் ஒத்துக்க முடியுமா? அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் நாக்பூரோட அடிவருடி. அண்ணாமலை ஒரு திராவிட உணர்வு உள்ள, சுயமரியாதை உள்ள ஆளாக இருந்தால் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிலே போய் சேர்ந்திருக்க மாட்டார். குடும்ப அரசியல் தான் திமுக பண்ணுறாங்க. மோடிக்கு வந்து அப்படியான குடும்ப அரசியல் இல்லை. அவங்க தாயாரையே அவர் எப்பயாவது தான் போய் பார்க்குறாரு. அவங்க தாய் இங்கே வந்தாலுமே கூட வந்து ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. ஆனால் திமுக வந்து ரொம்ப குடும்ப அரசியல் தான் அவங்களுடைய பிரதானம்னு சொல்கிறார்ல. இல்லை, அதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்ததுனாலேயே அவங்க வந்து அவங்களுக்கு அரசியலில் வந்து விருப்பம் ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா அதுவும் அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்க. குடும்ப அரசியலால் வந்தாலும் அவங்க வந்து உழைச்சி அவங்களுடைய முயற்சியில் தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அந்த கட்டத்தில் வந்து நிற்க போகிறாங்க. இப்போ எங்கள் தலைவரே எடுத்துக்கிட்டால், தலைவர் வந்து 75 வந்து இன்றைக்கி படிப்படியாக எல்லாமே அவருடைய கடுமையான உழைப்பு, முயற்சி, விடாமுயற்சி, பொறுமை, அதன் மூலமாக தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போது இதை வந்து நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளர் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிரச்சாரம் 2019 எலெக்ஷன் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரச்சாரம் போயிருக்கிறாங்க. 2021 வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அண்ணனோட அந்த ஒரு பிரச்சாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் கேம்பெயினாக வந்து அமைஞ்சது மோடி அரசை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறதுக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து இன்றைக்கி 21 லட்சம் இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக சேர்த்துருக்கிறாங்க. அதுபோக இப்போ வந்து திராவிட பயிற்சி மாடல் பாசறை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கொள்கையை பரப்புறக்கு. ஸோ இங்கே எல்லாருமே உழைச்சி அதன் மூலமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே இவர் சொல்கிறனால ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்றக்கா வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்துடுறதில்ல. இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன், மதத்தை வைத்து அரசியல் செய்வது வந்து அளவுக்கு வந்து வாரிசு அரசுன்றது கேவலமானது கிடையாதுன்னு வச்சுங்க. மதத்தை வச்சு நீங்கள் மதங்களுக்கிடையே, சாதிகளுக்கிடையே பிளவுபடுத்துறதை விட வாரிசு அரசுன்றது அவ்வளோ தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பாஜக வளருதுன்னு நினைக்கிறீங்களா? பாஜக வளருதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கட்சி எப்போ வளருதுன்னு சொல்லுவோம்னா அதோட ஓட்டிங் பெர்சன்டேஜ், தேர்தலில் வாங்குகிற ஓட்டிங் பெர்சன்டேஜ் வச்சு தான் அது வளருதா வளரலையான்னு சொல்லுவோம். அது கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வச்சுருந்தோம், 1.25% அவ்வளோ வச்சுருந்தாங்க 2019. இப்போ ஒரு 2% என்னமோ வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னால இதே கட்டம் தான், ஒரு 3%-4% அந்த நிலையில் தான் இருந்ததே தவிர பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரலை, வளர வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வந்து கொஞ்சம் அதிகமாக ரீச் இல்லை. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டு இருக்கிறார். இது என்னன்னா உத்தரப்பிரதேசம் ஸ்டைலில் தான் அண்ணாமலை வந்து கையாண்டுட்டு இருக்கிறாப்புல. உத்தரப்பிரதேசத்திலேயோ, பீகார்லேயோ, குஜராத்லேயோ தான்
பொய்யான தகவல்களை வந்து பரப்பி பரப்பி விட்டுட்டு மக்களிடையே குழப்பத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா பொய்யான தகவலுங்கிறது ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். அப்போ அதனால் வந்து அண்ணாமலை வந்து அந்த ஒரு உக்தியை வந்து கையால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் எடுக்கிறாரு. பொய்யான தகவல்னால் எதை சொல்கிறீங்க? ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது அண்ணாமலை, ஆமாம், இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நான் வந்து சொல்ல போகிறேன், அதுக்கடுத்து வந்து பார்த்தேன்னா நான் வந்து ஆதாரத்தை வந்து வெளியிடுவேன்னு சொன்னார். கடந்த அக்டோபர் மாதம் இதே பல்லவியை தான் பாடினார். இப்பையும் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அதே பல்லவியை தான் பாடினார். ஆனால் அது எல்லாமே பொய்ங்கிறது 100% அண்ணாமலைக்கு தெரியும். அதாவது தெரிஞ்சு தான் அதெல்லாமே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போயே அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க யார்? அதாவது அமைச்சர்கள் பதில் சொல்கிறதுங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இதில் அதில் தலைவராக இருக்காருன்ன போது அவர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக பண்பின் அடிப்படையில் அவருக்கு பதில் சொல்லலாம். அது அண்ணாமலையோட வெற்றி இல்லையா? எது ஆங்க அண்ணாமலையோட வெற்றின்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் யார் கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இருக்குது. நம்ம ஒன்று நரேந்திர மோடி கிடையாது, நான் பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேன், நான் மக்களுக்கு பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து நான் விவாதத்திலே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சர்வாதிகாரி நம்ம கிடையாது. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்காவை பதில் சொல்ல வைக்கிறது அண்ணாமலையோட வெற்றி இல்லை. இல்லை, திமுகவை பதில் சொல்ல வைக்கிறதுன்றல்ல, திமுக யார் கேள்வி கேட்டாலும் திமுக வந்து பதில் சொல்லணும். ஏன்னா திமுகங்கிறது சுயமரியாதை இயக்கம். பெரியார் சொன்னது மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை, அந்த சுயமரியாதையை கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அண்ணாமலை திமுகவுடைய இந்த சுயமரியாதை கொள்கையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். அப்போது அவர் அந்த இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா அது கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை. அதுதானே ஜனநாயகம். நம்ம இப்போ பிஜேபி ஆங்கிள் நீங்கள் சர்வாதிகார போக்குலே பார்த்து பார்த்து யார் கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், அது கேள்வி கேட்குறவனை தூக்கி போட்டு அடிப்போம், அல்லது வந்து கேள்வி கேட்டாங்க அல்லது ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு உண்மையை ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாருன்னா அவரை கைது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா திராவிட அரசியல் அது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரலன்னு வச்சு. அப்போ 8 ஆண்டுகால மோடியோட சாதனை அப்படின்றது எதுவுமே இல்லைன்றீங்களா? 8 ஆண்டுகால மோடி சாதனை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை வந்து களைச்சி விடுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவங்களை வந்து பார்த்தோன்னா அவன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான் அல்லது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் வந்து அவன் இது பண்ணுறது. அடுத்து வந்து எந்தெந்த மசூதிக்கு கீழேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலவரம் பண்ண பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை தான் தினசரி வந்து பார்த்தோன்னா இந்த வேலை தான் செய்கிறாங்களே தவிர அவங்களுடைய செஞ்ச ஒரே சாதனை அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்முருகன் சொன்னார் பாருங்கள், ராமர் கோயில் கட்டுவோன்னு வாக்குறுதி கொடுத்தோம், அதை வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கணும், அது ஒன்று மட்டும்தான் அவங்க வந்து செஞ்சது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வேலை வாய்ப்புலையோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுலையோ இவங்க பேசுகிறாங்களே எல்லையில் ராணுவம்னு பேசுகிறாங்களே, இந்த இப்போ சைனா வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறான், லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாலங்கட்டி 2வது பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கிறான். நீங்கள் நிஜமாகவே வந்து மோடி இவ்வளோ பெரிய 56-inch மார்பு, நாங்கள் வந்து பெரிய தேச பற்றுள்ளவங்க அப்படின்னு சொன்னால் அதை எதிர்க்க வேண்டியதானே? அது மாதிரி இவங்க வந்து அது எல்லையிலிருந்து உள்ள வரைக்கும் எந்த விஷயமும் ஒரு சாதனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.